ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் பகுதி இ தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் மூணாவது பாட்டில் மு மேத்தா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிச்சமூர்த்தி, செல்லப்பா, தரும சிவராமு அவர்களை பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து மு மேத்தா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த மு மேத்தா அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவரை பற்றி படிக்கும்போது ஓகே, கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓல்டு கொஸ்டினை பார்த்துட்ருக்கோம், சரியா? ஃபஸ்ட்டு மு மேத்தா அவர்களை பற்றி ரெண்டு கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஒன்று, இவர் எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல், சரிங்களா? மாற்றிக்கோங்க, சாகித்ய பரிசு பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மு மேத்தா அவர்களினுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆக்சுவலாக இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து அந்த வருஷத்தை வந்து கேட்கலாம், ஒரு வேளை இது கேட்கல, பட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு 2006. தென் அதுக்கடுத்து மு மேத்தா அவர்கள் எழுதாத நூல் என்ன நூல் அப்படிங்கிறத கேட்குறாங்க. எழுதாத நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் தேசம் அப்படிங்கிறது மு மேத்தா அவர்கள் வந்து எழுதாத நூல். இது வைரமுத்து எழுதியிருப்பார், கரெக்டாமா? வைரமுத்து தானே? ஆமாம், வைரமுத்து அவர்கள் எழுதப்பட்ட ஒன்று தான் தண்ணீர் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். மேலே கொடுத்துருக்கக்கூடிய கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், நடந்த நாடகம், இது எல்லாமே மு மேத்தா அவர்கள் எழுதிய ஒன்று தான், சரிங்களா? தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனினுடைய அஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய இவரினுடைய ஒரு தொகுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. யார் அப்படின்னு பார்க்கும்போது மு மேத்தா அவர்களுடைய தொகுப்பு. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். தென் ஊர்வலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூல் வந்து தமிழக அரசினுடைய முதல் பரிசு பெற்ற ஒரு நூலாகவும் விளங்குது, அதுவும் மு மேத்தா அவர்களினுடைய நூல் தான். ஸோ எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இது வந்து மு மேத்தா அவர்களை பற்றி. தென் இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றின கண்டென்ட்டு, இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்திருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.